எட்டுப்பட் சினிமாவில் எந்த இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மூணு பேர் ரயான், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, இவங்க மூணு பேரும் வந்து 3 மணி வரையும் வந்து முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மூணு பேரும் வெளியே உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது ராணுவுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது, முத்துக்குமரனே சொன்னாலும் வந்து புரிய மாட்டேங்குது, என்னென்னே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சௌந்தர்யா இருந்துட்டு சொன்னாங்க, நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நான் வந்து என் குழந்தைய வந்து டிடெக்டிவ்க்கு வந்து நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாக்லினும் ரயானும் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா இருந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உடனே ரெண்டு பேருமே வந்து மூஞ்சு பார்த்து சமையாக வந்து சௌந்தர்யா வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ குழந்தை பிறந்தா கூட இன்னும் 20 வருஷம் ஆகும் அடி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி பிக் பாஸ் அல்டிமேட் கூப்பிட்டா வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சௌந்தர்யா. ஏன்னா இப்போது பிக் பாஸ் அல்டிமேட் வந்து நடந்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல, மேபி நெக்ஸ்ட் இயர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்போ கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நாலாம் வந்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடியாக இருக்காங்க சௌந்தர்யா. வந்து நான் திரும்பவும் கூப்பிட்டா உடனே கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. உடனே ரயானும் ஜாக்லினும் வந்து நாங்கள்லாம் வரமாட்டோம், நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லலை, நாங்கள் வந்து அப்போது டைம் எப்படி இருக்கோ அப்படி யோசிப்போம், உன்ன மாதிரி ஆர்வக்குள்ளவராக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வீடை வந்து பார்த்துபடி நின்றுட்டு மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து நான் 7 வருஷம் ட்ரை பண்ணி இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம், நான் 3 வருஷம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு பக்கம், நான் இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணேன் எனக்கு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரயான் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் சாம லக்கி, 1st வருஷமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா அந்த வீடியே வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர்லேருந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து டைட்டில் அதாவது ஸ்டேஜில் வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா போ சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை வந்து நவுத்துறாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ரயானும் ஜாக்லினும் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாக்லின் பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் இருந்துட்டு அதெல்லாம் போகிறேன் ஆனால் கப்பெல்லாம் வாங்காமல் போக மாட்டேன், லாஸ்ட் வரையும் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த கப்புக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் நின்று ரொம்ப நேரம் வந்து அந்த வீட்டையே வந்து பார்த்துட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போ நைட்டில் வந்து நடந்தது. ஸோ இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.